அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கங்கள் நான் பல பகுதிகளுக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இந்த சிக்கன் குனியான்னு ஒரு ஜொரம் வந்துச்சு அது அந்த ஜொரம் வரும்போது ஒரு மருந்தை கொடுத்துருந்தேன் அது பலவாக பயனடைந்தார்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு முறை டெல்லியிலே தொண்டையிலே அழற்சி பொழுது இந்த தொண்டையால் பாதிக்கப்பட்டு குழந்தைகள் எல்லாம் சிலது மருந்து மரணிச்சு போச்சுன்னு ஒரு பகுதியை கொடுத்துருக்கேன் அது வரும் பாருங்கள் இதுக்கு நடுவில் நான் கொஞ்சம் நேற்று முந்தா நேற்று தொலைக்காட்சியில் பார்க்கும்பொழுது செய்தியில் பன்றி காய்ச்சலாலையும் சில பேர் வந்து டெங்கு காய்ச்சலாலையும் சிலர் என்ற கருத்தை நம்ம பார்த்தோம் இந்த டெங்கு காய்ச்சலும் பன்றி காய்ச்சலும் நான் கொடுக்குன்ற மருந்தில் கண்டிப்பாக வராமல் தடுக்கலாங்க இதுக்கு என்னாச்சு நம்ம அரசாங்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிலவேம்பு கஷாயம்னு கொடுத்தாங்க இந்த நிலவேம்பு கஷாயத்தை நீங்கள் சும்மா இந்த மாதிரி காலங்களில் பயன்படுத்துங்க தப்பே கிடையாது இருந்தாலும் நான் சொல்கிற மருந்தை நல்லா பவழ மல்லி என்று இருக்கும் இந்த மல்லி இலை நீங்கள் பாருங்கள் காட்டுவாங்க இந்த மல்லி இலையை வந்து ஒரு ஐந்து இலை எடுத்துக்கோங்க இரநூறு எம்எல் தண்ணி இந்த இரநூறு எம்எல் தண்ணியை நல்லா கொதிக்கும் பொழுது இந்த பவழமல்லி இலை ஒரு ஐந்து ஒரு ஐந்து சிரியானங்கை இலை ஒரு ஐந்து குப்பைமேனி இலை ஒரு ஐந்து தும்பை இலை இதெல்லாம் எளிதில் இருக்கும் உங்களுக்கு ஒன்று ஒரு செடியாக காட்டுவாங்க பாருங்கள் இந்த இலைகள் எல்லாம் பிச்சு அந்த இரநூறு எம்எல் தண்ணியில் போட்டுருங்க போட்டுட்டு விரலி மஞ்சள் இருக்கு பாருங்க ஒரே ஒரு சின்ன துண்டை ஒன்னும் பாதியமாக பொடி செய்து அதிலிருந்து போட்டுருங்க நாலு மிளகு நம்ம குறுமிளகு நம்ம உபயோகப்படுத்துற மிளகை நாலு நசுக்கி அதுல போட்டுடுங்க ஒரு ரெண்டே ரெண்டு திப்பிலின்னு நாட்டு மருந்தில் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அதையும் நசக்கி அது உள்ளே போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா அது கொதிச்சு ஹண்ட்ரட் எம்எல் நூறு எம்எல் ஆன பிறகு ஒரு மெலிசான துணியில் வடிகட்டி அதில் வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சர்க்கரை போடாதீங்க சர்க்கரை நோய் இல்லாதவங்க ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு கலக்கி ஒரு நாளைக்கு இரண்டு வேளை சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக டெங்கு காய்ச்சலும் பன்றி காய்ச்சலும் தாக்கவே தாக்காது சில பேருக்கு ஜுரம் வந்ததும் முட்டி கை கால் எல்லாம் வீக்கமாக ஆகிவிடும் அப்படி வீக்கமானவர்கள் என்ன செய்யுங்க சாறு எடுத்துக்கிட்டு பூமி சக்கரை கிழங்குன்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க இதை நல்லா முருங்கை சாறிலே அரைத்து கொள்ள வேண்டும் நல்லா இடிச்சு பவுடர் ஆகிடும் அதை அடைச்சிக்கோங்க ஏன்னா காஞ்சிதான் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் அதை அந்த முருங்கை முருங்கைச்சாறுல அரைச்சி பத்து போட்டுக்கோங்க அல்லது ஊற வச்சு அரைங்க முருங்கைச்சாரில் ஊற வச்சு அரைச்சி அதை பத்து போட்டிங்கன்னா அந்த வீக்கம் போயிடும் சிக்கன் குனியால் எவ்வளோ வீக்கம் வந்து கஷ்டப்பட்டாங்க அது மாதிரி இந்த காய்ச்சல்களால் வீக்கம் வந்தாலும் அது கட்டுக்குள்ளே வந்துடும் இதை செய்யுங்க நிச்சயமாக இந்த பன்றி காய்ச்சல் வந்து சேர்க்கலாம் கூட நிலவேம்பு கஷாயத்தை சேர்த்துக்கோங்க மிகப்பெரிய அளவில் இந்த உயிரிழப்புகள் இல்லாமல் பாதுகாக்கலாம் என்பதற்குத்தான் இந்த பகுதியை கொடுத்துருக்கேன் வணங்கி இதை செய்து பயனடைங்க பலனடைங்க வணக்கம்